தக்க காலத்தில்தானே சீர்திருத்த முற்பட வேண்டும் ஐயா என்று தந்தை பெரியாரிடம் வினவுகிறார்கள் புலவர்மா நனன் அவர்கள். தந்தை பெரியார் கூறும் விளக்கத்தை கேட்டு பயனுறுவோம். இருக்கிற நிலையிலிருந்து மாற்றம் செய்வதையே சீர்திருத்தம் என்றும் நாகரிகம் என்றும் சொல்கிறோம் என்றாலும், இந்த சீர்திருத்தமும் நாகரிகமும் வெறும் மாறுதலுக்காகவே ஏற்படுவதும் உண்டு. மற்றும் பல விஷயங்களில் சௌகரியத்தையும் நன்மையையும் அவசியத்தையும் பகுத்தறிவையும் உத்தேசித்து மாற்றப்படுவதும் உண்டு. மாறுதலும் சீர்திருத்தமும் மக்களுக்கும் உலகத்துக்கும் புதியதல்ல. மாறுதல் என்பது இயற்கையே ஆகும். மாறுதல் இல்லாமல் எந்த நாடும் எந்த சமூகமும் எந்த வஸ்துவும் இருக்க முடியாது. வலியுள்ளவனாகவோ பணக்காரனாகவோ தந்திரசாலியாகவோ அயோக்கியனாகவோ இல்லாதவன் வாழ்வதற்கு இந்த உலகில் இடம் இல்லாமல் போய்விட்டது. இவைகளை சீர்திருத்த ஒரு காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா? இந்த நாடு சுமார் 1000 வருடத்துக்கு முந்தியே சமூக சீர்திருத்தம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த படி செய்யப்பட்டிருக்குமானால் இன்று இந்தியா உலகில் ஒரு நாகரிகமுள்ள மக்கள் அடங்கிய நாடாக ஆகியிருக்கும். இந்தியாவில் இன்றுள்ள கீழ்சாதி மேல்சாதி கொடுமை இருந்திருக்காது. அந்நிய ஆட்சியும் இந்தியாவுக்கு அரை நிமிடம் கூட வேண்டியிருந்திருக்காது. இப்படி சீர்திருத்தம் செய்வதற்கு காலத்தையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. உடனே இன்றே செய்க இன்னே செய்க என்று சொன்னதைப் போல உடனே செய்ய வேண்டிய பணி என்பதை அருமையாக உணர்த்தி இருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாரின் உயரிய கருத்துக்களையெல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். மனிதனை மனிதனாக்குவோம். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு. இப்பதிவு பற்றிய தங்களின் கருத்து என்ன? பதிவிட முடியுமா? இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சிறப்பாக இளைஞர்களுக்கும் இக்கருத்துக்களை பகிர்ந்து பயனுறச் செய்ய முடியுமா என்று அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி. நாளை சந்திப்போம்.